மகாரே திஸ் இஸ் வி ஏ இது நாங்கள் அஜின் அது ஜீரா. அப்போ என்ன சம்பவம் என்னன்னா, பப்பநாரம் கோட்டைக்கு போகிறோம். பப்பநாரம் கோட்டை நானும் என் தம்பியும் அதிதியில் போகிறோம். பப்பநாரம் கோட்டைக்கு போய் இந்த பப்பநாரம் கோட்டை சுற்றி போகிறேன். மக்கா இது வந்து உள்ள கோட்டையோட போகிறது என்ட்ரி டிக்கெட்டு, ஒரு ஆளுக்கு 40 ரூபா, ரெண்டு பேரும் 80 ரூபா. நாங்கள் ஒரு செல்ல ஃபோட்டோ எடுத்தோம், அது கரெக்டாக 20 ரூபா. மக்காலே இன்னும் சம்பவம் என்னன்னா, பப்பநாரம் கோட்டை பரம தெரியுதா? பப்பநாரம் கோட்டை வந்துருக்கும். நானும் தெரியலீங்கக்கா, நானும் என் தம்பியும் பப்பநாரம் கோட்டை வந்துருக்கோம். உள்ளே வந்து வீடியோலாம் எடுக்க முடியாதான், ஃபோட்டோ மட்டும் எடுக்கலாமா? அதனால் பப்பநாரம் கோட்டை வெளியே இங்கே இதுலேருந்து பார்த்தா எப்படி தெரியும், அந்த உள்ள வீடியோவும் எங்கள் வீட்டிலேருந்து இங்கே பப்பநாரம் கோட்டையிலேருந்து வீட்டுக்கு போகிறேன் வீடியோவும். அந்த ஒரு சின்ன ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் ரைடு வீடியோ வரும் சரி, அதில் இல்லை பெருசாக ஒன்றும் வராது. இது இன்னும் பேக்கில் கொஞ்சம் இதான், இல்லை 1-2 ஃபோட்டோ மட்டும் இதில் போடுவோம் சரியா, வேறு ஒன்றும் இல்லைமாக்கா. சரி பார்ப்போம். இது பப்பநாரம் கோட்டை என்று சரியா, ஒரு ஆள் நடந்து வராரு இப்படியே சுற்றி பற்றியானா அவ்வளோ நிற்கல கூடி. அது வந்து டிக்கெட் கவுண்ட்ரு, அது அங்கே உள்ள போய் எடுக்கணும் டிக்கெட்டு. இது வந்து உள்ள என்ட்ரி, அங்கே தான் முதல்ல என்ன ஆள் போகிறாருலா, அங்கே தான் முதல்ல போனேன்னு நினைக்கேன். இது ஒரு இடம் வெள்ள பார்க்கிங் விடலாம், இல்லைன்னா வெளியே பார்க்கிங் விடலாம். என்ன ஒரு ஆள் நிற்கல, ஜூம் பண்ணி காட்டி லைட் ஆடி பைய பதுக்க, இன்னொரு ஆள் பேச நிற்கல. அங்கே தான் வந்து செருப்பு போகணும், செருப்பு எல்லாம் கிளத்தி எடுத்து போகணும், பணம் கொடுக்கணும், 10 ரூபா செருப்பு கிளத்தி போட. சரிம்மா மகா, இது வந்து பப்பநாரம் கோட்டை உள்ள என்ட்ரன்ஸ் சரியா. நம்ம அந்த உள்ள முதல்ல போன உடனே டிக்கெட்டெலாம் கொடுத்து உள்ளே போனோன்னா முதல்ல பார்க்க வெளியே பார்க்க இப்படி தான் தெரியும். அடுத்து இது வந்து அது சைடில் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு கிளாக்கும் இருக்கும், இது வந்து அதே இதில் கொஞ்சம் அந்த சைடில் இருக்கும். அடுத்த கோட்டை விளாந்து இது உள்ள யாருக்கு போனோன்னா முதல்ல இந்த சின்ன ஒரு கட்டிலும் சின்ன ஒரு சேரம் தான் மக்கா இருக்கும். அடுத்து இது வந்து அங்கே இருந்தவள்கிட்ட கேட்ட சின்ன க்ரீட்டிங் கார்டு கரெக்ஷன் அப்படின்னு சொன்னார், பார்க்க அப்படிதான் இருந்தார், கொஞ்சம் நல்லா இருந்து பார்க்க. அடுத்து இது வந்து இந்த அமைச்சரவை கூட்டத்தில் ராஜா என்ன இருந்து மந்திரிகள் கூட சேர்ந்துருந்து முக்கிய கூட்டணியில் எடுப்பாவில்ல அந்த இடம்னு சொன்ன அவை கேட்டதுக்கு. இது வந்து மண்ணில் செஞ்சதுன்னு தோணுது, பார்க்க கொஞ்சம் நல்லா இருந்து இடத்தேன். இதையும் கூட வந்து மேலே வந்து சூப்பராக இருந்து, ஆனால் என்ன நம்ம தலையை தட்டியது போலே இருந்து, ஏன்னா ஹைட்டுகளும் கிட்டத்தட்ட தலையை தட்டியாச்சுது. கொஞ்சம் போல ஹைட்டு குறவு, கொஞ்சம் ஹைட்டாக நல்லமான தலை தட்டும், கொஞ்சம் கொஞ்சம் நடந்து போனேன். இதில் எங்கே வழி இருக்கோ இல்லையோ, வழியுள்ள இது போட்டியானோ இல்லையோ, டூ நாட் டச், டூ நாட் டச், இந்த ஒரு போர்டு மட்டும் அங்கங்கேயா இருந்து. அதை எடுத்து இது வந்து மேலே சைடில் நம்ம இப்போ வந்து சீட்லாம் போட்டோம்ல டிசைன், அதே போல் இது வந்து மேலே சைடில் ஓட்டும், மேலே ஓட்டும், கீழே வந்து இந்த கம்பு வச்சு சூப்பராக இருந்தேன் நான் பார்க்க. இந்த ரூம் வந்து கேட்டது சொன்னாவே இந்த பெண் லேடிஸ் வந்து மேக்கப் எல்லாம் போடுவாங்க, எல்லாம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி மேக்கப் எல்லாம் போடுறோம். ஃப்ரண்டில் ஒரு ஊஞ்சலும் பேக்கில் ஒரு கண்ணாடி அஞ்சு சூப்பராக இருந்தது. இது வந்து அங்கே உள்ள அரண்மனையில் இருந்த ராஜகை கட்டலாம், 64 மூலிகையால் மூலிகை பொருட்களால் செஞ்சால் கட்டலன்னு சொன்னாங்க. இது வந்து அங்கே இருந்த பாத்ரூம் மகா கொஞ்சம் வித்தியாசமாக இருந்து, கேட் ஒன்றும் போடாமல் இப்படி இருந்து, இது ஒரு சைடு பாத்ரூமு, இது வந்து இன்னொரு சைடு இருந்த பாத்ரூமு, ரெண்டும் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசமாக, அதில் ஃப்ரண்டில் இது இருந்து இதில் ஃப்ரண்டில் இது இல்லை. இது வந்து மேலே போகிற சைடில் கொஞ்சம் இது போல இருந்து கொஞ்சம் செடி நாட்டு விட்டுருக்கேன் வீட்டுல அங்கங்கே. இது வந்து யானைப்படி, யார் போகிறத குத்துற யானைப்படி போல தான் இருக்கும், ஃபுல்லாக இப்படி தான் குத்து வச்சு தான் இருந்து. இது வந்து அங்கே வரும் இந்த கிச்சனு, கிரே இந்த பழைய இதில் உள்ள அம்மிகல், அம்மிகல் அம்மிகல் இது. இது வந்து தொட்டி, வெள்ளம் பிடிச்சி போட உள்ள தொட்டி, வெள்ளம் பிடிச்சி போட உள்ள தொட்டி, அப்புறமா வந்து அம்மிகல். இது வந்து தர, நம்ம நடந்து போகிற இதே வெள்ளம் ஃபுல்லாக கல் போட்டு நடுவில் பில்லு எல்லாம் முளைச்செடுத்துருக்கு. எடுத்து வந்து அங்கே பிச்சு பிச்சு சைடில் ரோஜா விட நிறைய செடியெல்லாம் நட்டு விட்டுறியானோ பார்க்க சூப்பராக. அதை எடுத்து இதான் அதே சைடில் தான் ரோஜா பிச்சு சைடில் வந்து இதே போல் பூவை நட்டு விட்டுருந்தானோ பார்க்க நல்லா சூப்பராக இருந்து. இது வந்து கிணறு, கொஞ்சம் ஆழம் இருந்தது, ஆனால் பழைய மாடலில் கிணறு, அந்த தண்ணி இறக்கி இதெல்லாம் பற்றியில் கப்பி, பழைய மாடலில் கப்பி, இப்படி சூப்பராக இருக்கு. பெருசாக இருந்தேன் கிணறும் கொஞ்சம் ஆழம் எல்லாம் இருந்து பார்க்க பார்த்தேன், கொஞ்சம் எத்தி பார்த்தேன்னா. அடுத்து இது வந்து இன்னொரு செக்ஷனு, அதே இதில் இன்னொரு இது போனால் ஃபுல்லாக சிலை, அந்த இது முடிஞ்சு வெளியே வந்து உள்ளே போனால் சரி, அதுக்கடுத்து அதே இதில் தான் வாள். நாங்கள் போனாலும் கரண்ட் இல்லை, அவங்க என்ன தம்பி சரியில்ல, டார்ச் வச்சு தான் தெரியுதா, டார்ச் வச்சு தான் எடுத்தோம், லைச்சோடு தெரியுது பற்றியலாம். அது உள்ள அங்கே இருந்து தொப்பி ஈட்டி
இதுபோல் வாள், இது வந்து சின்ன சின்ன வாள், லைட் இல்லாததுனால ஒரு மண்ணாங்கட்டின்னு தெரில, அப்புறம் தெரிஞ்சிச்சு அப்படியே எடுத்து உற்பத்தி வந்து. ஆமாக்கா சுற்றி எல்லாம் பார்த்துட்டு வந்தாச்சு. இப்போ சம்பவம் என்னன்னா ஸ்கார்ப் போட்டு உள்ளே ஏற்றியானு லேட்டியா உள்ளே போனேன்னா என்ன 10 ரூபா உள்ளேருந்து மாஸ்க்கு போயிட்டு தான் போ வாங்கி போட்டுட்டு போனோம். சரி மக்கா பப்பாயிரங்கோட்டை உள்ள வீடியோ ஒன்று எடுக்க விடல, ஃபோட்டோ தான் எடுத்துருக்கேன், கொஞ்சம் கொஞ்சம் வாய்ஸ் ஓவர் கொடுத்து போடுன்னு நினைக்கேன். சரி இங்கே ஊஜித்து முடிஞ்சு பப்பாயிரங்கோட்டை முடிஞ்சு இன்னும் நேரம் வீட்டுக்கு மோட்டோ வாயில் சந்திப்போம். சரி மக்கா அப்போ பப்பாயிரங்கோட்டையை சுற்றி பார்த்தோம், ஒரு மாடி வரை ஆகலாம், ஒராள் 40 ரூபா, நம்ம இங்கோட்டுள்ள ஆள் கன்னியாகுமரி இந்த சைடு உள்ள ஆள் ஒராள் 40 ரூபா, பெரிய ஆள் நம்ம பையன் மாதிரி தான் ஒராள் 40 ரூபா, அடுத்த அதுக்கு 100 ரூபாய்ன்னு தீர்ந்து போட்டுருக்கு. பாவம் தான் இந்த யாரும் இருக்கு 100 ரூபாய் போட்டு மெயின்லேயே மொதல் நானாக தான் இருக்கு. என்ன செய்ய இப்படி தான் போட்டாங்க, அதுக்கு பார்ப்போம் எங்கேயும் போகிற நேரம் ஃபுல்லாக வேறு ஃபுல்லாக போட்டுருவாங்க, வேறு ஃபுல்லாக டேங்க் ஃபுல் அவ்வளோ ரொம்ப கிடையாது. சரி இப்போ பப்பா கட்டை சுற்றி பார்த்தாச்சு, இனி அடுத்த ஞாயிற்றுக்கிழமை கேரளாவில் வந்து ஆளுமலை சிவங்கோயில்னு ஒன்று இருக்குது, அது வரநாட்டு தான் போகலான்னு ஒரு ஐடியா இருக்குது. இங்கேருந்து ஒரு 40 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டர் இங்கேருந்து போகிறது, வேறு 100 கிலோமீட்டர் ரைட் இருக்கு. அன்னைக்கு நேற்று அங்கேயும் போயிட்டு அடுத்த வேர்ல்டு டாலஸ்ட் ஸ்வீரிங் டவுன் கேரளாவில் அதே போய் பார்க்கணும். முதல் அங்கே வரநாட்டு கால்பேர் அடுத்து போகணும், டிஃபரெண்ட் லைனில் நேற்று வரநாட்டு காலத்து நேரத்தை கிளம்பி போகணும். ஆளு மலை சிவன் இப்போ புதுசாக தான் ஒரு 1 மாதம் இருக்குன்னு கொஞ்சம் தெரில, கரெக்டாக தெரில, கொஞ்ச நாளாச்சு மட்டும் கிரையில் இங்கே புது கிரையெல்லாம் இருக்கும் ஒரு நாளாச்சு அதை பார்க்கணும். அது இந்த ஸ்வீரிங் வேர்ல்டு டாலஸ்ட்டு ஸ்வீரிங் தானே இருக்கும், 111 மாதிரின்னு அது போய் பார்த்தா மேலே உள்ள யாரும் மேலே பார்த்தா வியூ பெருசாக இருக்குது கூட இருக்குதுனால தெரியல. போய் பார்ப்போம் இப்போ மேட்டு கடை வந்தாச்சு, மேட்டு கடை மேட்டு கடை மேட்டு கடை ஆட்டோ இன்னைக்கு மேட்டு கடை ஸ்ட்ரைட்டாக போனால் வீட்டுக்கு பறந்துடலாம், ஸ்ட்ரைட்டாக இருந்தால் வீடுவான் ரொம்ப தூரம் போனோம், 80 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் வீடு எடுத்து பக்கம் வேறு போட்டால் வர எல்லாம் யாரும் இறங்கே திருமக்கா. இனி அடுத்த வீடியோவில் பார்ப்போம், பாய். அடுத்த வீடியோன்னா அடுத்த ஊர் சுற்ற போகிறதில்ல, அடுத்த நாடு மாநிலம் சுற்ற போகிறது, நாடு தமிழ்நாடு விட்டு கேரளா நாடு சுற்ற போகிறோம் நைட்டு கிழமை, அப்போ பார்ப்போம் என்னமக்கா. திருமக்கா இனி அடுத்த எங்கள் ஆளுமலை சிவங்காயில் வச்சு பார்ப்போம்.